மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. Visit India's first underwater tunnel aquarium at VJP Marine Kingdom, Chennai. எடுத்த உடனே அவர் கூட ஆன காம்பினேஷன் ஷாட்ஸ் தான் எனக்கெல்லாம் அவர் ஹக் பண்ற ஒரு மாதிரி ஒரு ஷாட். நான் இன்ஃபேக்ட் ஒரு லெசன் டீச்சர் சொல்லும் போதே வந்து என் காது எங்கேயோ இருக்கும். அன்னைக்கு மட்டும் அஜித் சார் சொல்லும் போது ஒரு ஒரு வார்த்தை அப்படியோர எனக்கு நோட் ஆயிருக்கு. நான் வந்து அவருக்கு கால் பண்றேன், அவர் போன் எடுக்கல. அமீர், நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருந்தேன், நான் அதனால உனக்கு உன்னோட போன் எடுக்கல. சாரே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண வைக்கும் போது தே போத் ஆர் சீயிங் ஈச் அதர் சொல்லி நம்புவாங்களான்னு கூட எனக்கு தெரியல. நீங்களை உட்கார வச்சு 2.5 hours கெரியரை நாங்கள் எப்படி கொண்டு போகணும்னு ஃபுல்லா லெசன் எடுத்துட்டு யாரோ சில பசங்க நினைக்கிறேன் அவர் என்ன ஃபேக் டூப் மாடல். இப்ப நம்ம பாரிஸ் கார்னர்ல அஜித் சார் நடந்தா எப்படி இருக்கும்? நடந்தாரு எங்க கூட ஃபுல் நைட், ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லா எங்க கூட நடந்தாரு. நீங்களா அந்த படத்துல நடிக்கல வாழ்ந்திருக்கீங்க. வீர மூவில ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, உண்மையாலுமே அவரு அப்படிதாங்க இருக்காரு. கொஞ்சம் நேரம் அமீரை வந்து சார் பக்கத்துல உட்காருங்க, உட்காருங்க அப்படின்னு உட்கார இப்படியேதான் இருந்தேன். இந்த பக்கம் திரும்பவே இல்லை, இப்படியே தான் இருந்தேன். ஆக்சுவலி உங்களை பாவடின்னு அவர் கூப்பிட மாட்டார், துர்கா. அப்புறம் நான் எந்த ஷோவில் நான் ஃபஸ்ட்டாக வந்தனும் ஜட்ஜாக இருந்தவர் தான் கல்யாண் மாஸ்டர். அவரோட கொரியோகிராஃபியில் தான் நான் ஆடினேன் அந்த ஃபஸ்ட்டு டைம். வந்து உங்களுக்கு கால் வரும்போதும் சரி, இப்போ அந்த ரிசப்ஷன் இப்போ கேட்கும்போதும் சரி, எப்படி இருக்கு? எனக்கு தான் ஃபஸ்ட்டு கால் வந்துச்சு. தென் தேவர் லைக் இந்த ஜோடி இது இந்த லவ் ரவுண்ட் பார்த்து தான் கால் பண்ணாங்க. அமீர் கூட ஆக்ட் பண்ணுவாங்களா? அமீர் கூட பண்ணுவாங்க. அமீர் கூட நீங்க பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. அமீர் கூட நீங்க பண்ணு. எனக்கு ஏன் இப்படி கேக்குறாங்க? ஓகே, நான் இன்னும் எஸ் சொல்லல, அதுக்காக இப்படி கேக்குறாங்களான்னு. ஆமா, ஃபர்ஸ்ட் அந்த சார் பண்ணுவேன் கண்டிப்பான்னு சொல்லிட்டு நானே வந்து அப்புறம் அமீருக்கு நம்பர் கொடுத்தேன். இப்படி எனக்கு கால் வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லுங்கள், நான் எடிட்டிங்கில் இருக்கனால அவ்வளோவா ஃபோன் எடுக்கவும் இல்லை, பட் ஃபோன் அட்டன்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பேசுகிறப்போ அவங்க கேட்குறப்ப எனக்கு கொஞ்சம் இது யாரோ கேம் விளையாண்டுட்ருக்காங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஹெச்இனோர் சார் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்றவங்க அப்படின்னு. சரிங்க, சொல்லுங்கள், அஜித் சாரோட படத்தில் நடிக்குவீங்களா நீங்கள்? ரொம்ப நேரம் ஆச்சு, நான் அது இதை பிலீவ் பண்ணி இருக்குது. நான் எடிட்டிங்கில் இருக்கேங்க, கூப்பிட்றேங்க அப்படின்னு ஃபோன் வச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் இவங்க கூப்பிட்டு சொன்னாங்க எனக்கு. ஆமாம், உண்மையாலுமே அங்கே இருந்தால் கூப்பிட்றாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் திருப்பி அவங்களுக்கு கால் அடித்து சாரிங்க எனக்கு நீங்கள் தெரியல அப்படின்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் அவங்கக்கிட்டேயும். ஏங்க அப்படி இல்லை, கோரியோகிராஃபி தான் இது வரைக்கும் எனக்கு கால் வந்திருக்கு, தான் ஃபஸ்ட் டைம் ஆக்டிங்க்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் நான் அதில். எனக்கு தெரிஞ்சு அப்போ கேட்டிங்களா அந்த இன்ஃபர்மேஷன் யாராவது சொன்னாங்களா? இவங்க கிட்ட சொன்ன மாதிரி ஆமீர் கூட நடிக்கிறதுக்கு ஓகே அந்த அந்த விஷயம் எங்கிட்டையும் கேட்டாங்க. பாவனி கூட ஃபஸ்ட்டு நீங்கள் நடிக்குவீங்களா அப்படின்னு கேட்டாங்க, நடிக்கிறேங்க அப்படின்னு. பாவனிக்கு கூட ஐயோ அதை சொல்லிடுறப்போ பாவனி கூட என்னவோ நடிக்க சொன்னேன்னு கேட்பாங்க. அப்புறம் அந்த மாதிரிலாம் நான் எதுக்கு கேட்க போகிறேன்? கண்டிப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் இவங்க கிட்ட வந்து ஃபோன் அடிச்சு உங்களுக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த முட்டிக்கிட்டியெல்லாம் போட்டு ரோஸ் எல்லாம் நீட்டி ப்ரப்போஸ் பண்ணோம் ஸ்டேஜ்லேயே. அதை பார்த்து தான் கூப்பிட்டாங்க, அந்த எபிசோடை பார்த்து தான் காலே வந்துச்சு. அதுக்கப்புறம் படம்லாம் ஜாலியாக இருந்துச்சுங்க எனக்கு, ஜாலியாக இருந்துச்சு. ஜாலியாக இருந்து சரி என்னவா நடிக்க கூப்பிட்டாங்க, ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி வந்துட்டு நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் எங்களை எல்லாருக்குமே வந்துட்டு என்ன மாதிரி ஜாலியாக இருந்துச்சு எனக்கு அதை ஃபஸ்ட்டு சொல்லி. ஏன்னா மண்டைக்குள்ளே நீங்கள் மட்டும் சிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குற ஆடியன்ஸ் என்னத்துக்கு சிரித்தாங்க, என்னவா இருக்கும் எனக்கு ஓடும். ஃபஸ்ட்டு பாருங்கள், அமீர் எதுக்கு ஜாலியாகவார்னு எல்லாருமே பிடிச்சிருவாங்க. ஆமாம், அவ்வளோதான். ஓ பாரப்ப, அதுதான் ஜாலியாக இருந்துச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சா? எனக்கு ஜாலியாக இருந்துச்சு, ஷூட் பண்ணுறது எனக்கு ஜாலியாக ஜாலியாக இருந்துச்சு. ஸோ டெல் அஸ் அபவுட் தட். அஜித் சாரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அஜித் சாரை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு லுக்கே எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா எப்போ பார்க்க போகிறோம் எப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இப்படி பார்க்குறதுக்குள்ளே இங்கே இருக்காங்க சார். தேட் ஃப்ரெண்ட்லி ஹி மேட் தி அட்மாஸ்பியர். ஹீ டசன்ட் மேக் லைக் அஜித் சார் இங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு மட்டும்தான் பயம். ஃபஸ்ட் டைம் யாரோ ஒருத்தர் கேட்டாங்க ஏன் இப்படி உட்காந்துருக்காங்கன்னு சொல்லும் போது இப்போ தானே வந்திருக்காங்க. பட் ஹீ மேட் ஷுர் நாவெல்லாம் இப்படி தான் இருக்கோம் சார். சொல்லுங்கள் சார், நாம எந்திரிச்சு நின்னா கூட when he's walking உட்காருங்க ஃபர்ஸ்ட் ஃபெவிகால் போட்டு ஒட்டிடுவேன், எந்திரிக்கவே கூடாது நான் வந்தா யாரோ அப்படினு சொல்வாரு. He doesn't like that all. அவர் வந்து ஒரு அஜித் சார் மாதிரி ஒரு அப்படி தெரியவே இல்லைங்க. நாங்க முடிச்சு வெளியில வர வரைக்கும் அது ஒரு எப்படி சொல்றது பயங்கரமான அந்த ஜர்னி. அந்த 15 days எங்களுக்கு டே 1 ல இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு அவர் கூட.
ஒவ்வொரு நாளும் அவர் எங்களுக்கெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு தெரியுங்களா. ஃபைனல் டே எல்லா நான் வந்து அவருக்கு கால் பண்ணுறேன், அவர் ஃபோன் எடுக்கலை. அதுக்கப்புறம் அவரே எனக்கு திருப்பி ஃபோன் அடிச்சு, அமீர் நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருந்தேன், நான் அதனால் உனக்கு உன்னோட ஃபோன் எடுக்கலை, ஆ சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். இல்லை இல்லை, அதனால் நான் உன் ஃபோன் எடுக்கலை, ஓகே நீங்கள் மூணு பேரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிளேஸ்க்கு வர சொன்னார். ஃபைனல் டே நான் சொல்கிறது, இதெல்லாம் லாஸ்ட் டே, இதுக்கு முன்னாடி இன்னும் நிறையா இருக்குது. ஃபைனல் டே வந்து அவர் அப்படி சொல்லி எங்களை கூப்பிட்டு, நாங்கள் அன்றைக்கி எல்லாருமே கிளம்புறோம், எல்லாரும் அவ்வளோதான் பிரிஞ்சு போக போகிறோம். நமக்கெல்லாம் செம்ம ஃபீலிங்ஸ் ஆக்சுவலி, அந்த ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி. ஆனால் அந்த ஃபேர்வெல் பார்ட்டியில் நம்புவாங்களான்னு கூட எனக்கு தெரில. நாங்கள் நான் பாவனி சிபி அஜித் சார் மட்டும் இருக்கோம், அந்த ரெஸ்டாரண்ட்டில் யாருமே இல்லை. எங்களை உட்கார வச்சு 2.5 hours எங்களோட கெரியரை நாங்கள் எப்படி கொண்டு போனோம்னு ஃபுல்லாக லெசன் எடுத்துட்டு பாய் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனது. அவர் அவர் போகிற வரைக்கும் நாங்கள் அவரை நின்று பார்த்துட்டே இருந்தோம். அதெல்லாம் முடிஞ்சது. ஈவினிங் ஆயிடுச்சு, நல்லா இருட்டாயிருச்சு, நடுக்கடலில் இருக்கோம். எங்களோட டீம் எல்லாம் போயிட்டாங்க, எல்லாருமே போயிட்டாங்க. நாங்கள் எங்கள் கிட்டே இப்போ ஜெட்ஸ்கி இருக்குது, நாங்கள்லாம் பெப்பேட் முடிச்சுட்டு இருக்கோம், நாங்கள் எப்படி திரும்பி போகிறதுன்னு தெரியாமல். சார் மட்டும் அப்படி எடுத்தார் வண்டியை, போயிட்டே இருக்கார். அவரை ஃபாலோ பண்ணி போகிறோம், கரெக்டாக கரையில் கொண்டு போய் நிறுத்தினாருங்க. இது யோசிமா, நடுக்கடலுங்க, நைட் ஆயிடுச்சு, இருட்டாக இருக்குது, எங்கே போகணும் வழி எப்படின்னு எங்களுக்கு தெரில. அவரை என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் போகிறார். இப்போ தலை வந்து ஆன் ரோட்லையும் சரி கடல்லையும் சரி பயங்கரமா வண்டி ஓட்டுறாருல, என்ன சொல்றது. இன்ஃபேக்ட் அப்படி சார் இது பார்க்குற ஜெட்ஸ்கி மேலே வாஸ் அ வெரி வண்டர்ஃபுல் திங். அப்படி அவங்கள பார்த்துட்டே இருக்காங்க யாரோ சில லூசு பசங்க நினைக்கிறேன். அவர் என்ன ஃபேக் டூப் பண்ணுறார், ஜெட்ஸ்கி ஓட்டினார்ல அந்த ட்ரெய்லரில் பார்க்குற ஷாட் வந்துட்டு இட்ஸ் டூப், அது ஃபேக், அவர் அது வந்துட்டு பண்ணல. இதே மாதிரி மங்காத்த டைம்லயே வந்துட்டு அவர் வீலிங் தூக்கும்போது அதெல்லாம் வந்துட்டு ஃபேக் அப்படின்னாங்க. பட் ஆனால் ஆனஸ்டா என்னன்றது அந்த செட்ல இருக்கிறவங்க, அவருக்கு வந்து இந்த சேலஞ்சிங்கா இது உங்களுக்கு வராதுன்னு சொல்லவே முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஹி இஸ் எ பர்சன் ஐ திங்க் ஹி வில் கெட் டவுன் அண்ட் லேர்ன் எவ்ரி திங் அண்ட் ஹி வில் மேக் ஷுர் ஹி வில் டூ இட். ஏ சீரியஸா இதான் நடந்தது. நாங்கள் எங்க மொத்த டீம் வந்து யார்ட்ல வந்தாங்க, யார்ட் போயிருச்சு, போயிட்டாங்க எல்லாருமே, ஷார்ட் முடிஞ்சது போயிட்டாங்க. நாங்கள் அஞ்சு பேர் மட்டும்தான் இருக்கோம், அஞ்சு பேருமே ஓட்டிட்டு இருக்கோம். ஒன் அவர் தான் எங்களை கூட்டிட்டே வந்தாருங்க. அப்புறம் எதுக்கு அதோட ஜாஸ்தி லைக் ஈவன் மஞ்சு மா எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்லி அவங்க ஓட்டவே தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து வந்துட்டு தபார்னு பார்த்தா சொல்லிட்டு போயிட்டு வந்தாங்க. என்னப்பா தெரியாது தெரியாதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு இருந்துச்சு. அந்த அது ஃபஸ்ட்டு டே, இது ஃபஸ்ட்டு டேலேயே இவ்வளோ சீனும் முடிஞ்சுது, அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோம். அடுத்த நாள் வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் வேற லொக்கேஷன் போயிட்டோம், டின்னர் போகலாமா அப்படின்னாரு என்கிட்ட. அதான் நம்ம அந்த ஃபோட்டோ வைரல் ஆச்சுல, அந்த அன்றைக்கி டின்னர் போகலாமா அப்படின்னு சொன்னார். போயிட்டோம், அதுவே நிறைய நடந்துச்சுங்க. அவரோட டிரைவரை அனுப்பிச்சு எங்களை பிக்கப் பண்ணி ஒரு 4 to 5 times எங்களுக்கு கால் பண்ணி ரெடி ஆகிட்டிங்களா, வந்தாச்சா, ஏரியாச்சா, ப்ராப்பராக வந்துடுவீங்கல்ல, இவ்வளவும் ஃபாலோ பண்ணார். நாங்கள் அங்கே போனதுக்கப்புறமும் இன்ஃபேக்ட் அந்த ஃபோட்டோ கூட அவராக ஃபோன் எடுத்து, என்னோடய ஃபோன் தான் நினைக்கிறேன் என்னோடய ஃபோன் தான் என் ஃபோனை வாங்கி அவரே எடுத்தார் அந்த செல்ஃபி. இப்போ எனக்கெல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்டர்வியூ தாண்டி ஒரு ஹாஃப் அன் ஹவரோ ஒரு 1 hour தாண்டி அந்த செலிப்ரிட்டி வந்துட்டு முடிச்ச அப்புறம் நம்மக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கள, அவங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுறாங்களா, அதெல்லாம் செம்ம மெமரபுளாக இருக்கும். அந்த 2.5 hours எப்படி இருந்துச்சு, என்ன சொன்னார், அதுவும் நீங்கள் தெரிஞ்சிருச்சா அவங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு லவ் பண்ணுறீங்க? செகண்ட் ஃபர்ஸ்ட் டே இல்லை இல்லை செகண்ட் டே சார் தெரிஞ்சு யாட்ல தெரிஞ்சிருச்சு. அங்கிருந்து சாரே வந்து நீ யாரு கூப்பிட்டு சொல்றாரு, சாரே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண வைக்கும் போது தே போத் ஆர் சீயிங் ஈச் அதர் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு எல்லாத்தையும். அவரு என்ன பேசினாரு அப்படின்னா கொஞ்சம் பர்சனலாகவும் நிறையா சொன்னாரு. பட் அதுதான் நான் சொன்ன மாதிரி எங்களோட கெரியரை நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி நடந்துக்கணும், எப்படி எல்லாருக்கிட்டையும் இருக்கணும், இன்ஃபேக்ட் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்ன்ற வரைக்கும் டீச் பண்ணி, எப்படி ஏர்ன் பண்ணணும், எப்படி சேவ் பண்ணணும், எப்படி சேரிட்டி பண்ணணும்,
இது எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் இன்ஃபேக்ட் ஒரு லெசன் டீச்சருக்கு சொல்லும் போதே வந்து என் காது எங்கேயோ இருக்கும், பட் அன்னைக்கு மட்டும் அஜித் சார் சொல்லும் போது ஒரு ஒரு வார்த்தை அப்படி கிளியராக எனக்கு நோட் ஆயிருக்கு. ஏதாச்சும் சொல்லியிருக்காரு விஜய் சாரை பற்றியோ, இல்லைனா வந்துட்டு அந்த கான்வர்சேஷன்ஸில் அவரை நண்பர்கள் பற்றி வந்துட்டு ஏதாச்சும்? நாங்கள் அதை பற்றி பேச, நாங்கள் ரொம்ப பயந்துட்டே இருந்தோம், அதை பற்றி எல்லாம் பேசணும். வி ஹார்ட்லி வெயிட் ஃபார் அ டின்னர் அண்ட் பேசுனா சார் வந்து எங்கள் ஃபேமிலிஸ் பற்றி கேட்கறது, இல்லைன்னா எங்கள் பர்சனலி நாங்கள் கொண்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தோன்னே நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருந்தால் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் அவர் எங்களை ஒரு இடத்துக்கு டிரைவ் கூப்பிட்டு போய் காரை நிறுத்திட்டு ஒரு ஸ்ட்ரீட், அது நான் எல்லாம் எந்த மாதிரி தெரியுமா, இதெல்லாம் ஷூட் பண்ணிருந்தா ஒரு நம்ம பாரிஸ் கார்னர்ல அஜித் சார் நடந்தா எப்படி இருக்கும்? ஏங்க அவர் நடந்தாரு எங்க கூட ஹோல் நைட், ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக எங்கள் கூட நடந்தார். நடந்துக்கிட்டே நான், சிபி, மஞ்சு மேம் இவங்க எல்லாருமே ரோட்ல லிட்டரலி நடந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஃபுட்டு வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டு ரோட் சைடு ஃபுட். நீங்களாம் அந்த படத்துல நடிக்கல வாழ்ந்துருக்கீங்க. நான் நிஜமாவே சொல்றேங்க, இந்த மூவில நான் எவ்வளோ இருக்க போறோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இல்லை. கொடுக்கும் போது கூட இந்த கேரக்டர் என்ன ஆக போகுது, இஸ் இட் தட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர், எதுவுமே கேட்கல. அஜித் சார் தமிழ்நாடே, தமிழ் மக்கள் அந்த இந்த வேர்ல்டு வைடே வந்துட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபார் பொங்கல் ரெண்டு படங்கள் வந்துட்டு வருது, ஒன்று வாரிசு, இன்னொன்று துணிவு. ஸோ ரெண்டுத்துக்குமே அவ்வளோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் மக்கள் வந்துட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. அதில் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த பொங்கல், ஓகேங்களா? எப்படி இருக்க போகுது ஃபெஸ்டிவலாக? எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நார்மலி நான் ஃபெஸ்டிவல்ஸ்னால் ரொம்ப எக்ஸைட்டட், அதில் வேறு இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் வேறு ஃபஸ்ட் டைம் தமிழ் ஸ்க்ரீனில் தெரிய போகுமானா, தட் இஸ் ஈவன் மோர் எக்ஸைட்டிங். அது இன்னும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. எக்ஸைட்டிங் எப்படி இருக்கனா பயமாக இருக்கா? ஓகே, அது வந்துட்டு பயம் சொல்றத விட இது மக்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கற ஒரு ஃபேக்டர். எக்ஸைட்மென்ட் ஓவர் லெவல் ஆகி ஒரு டைப் ஆஃப் பயம் வரும் தெரியும்ல, அந்த மாதிரி பயம். அது லைட்டாக ஒரு பீதி கலந்த ஒரு பயம், கரெக்டா? ஓகே, எனக்கு அப்படிதான் இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆக்சுவலி. நான் வந்து ஒரு பெரிய பிளான்லலாம் இருந்தேன், எப்படின்னா படம் கூட்டு கால் பண்ணி எல்லாம் சொல்ற வரைக்கும் எல்லாம் ஓகே ஃபைன், நல்லா இருந்துச்சு. படம்லாம் முடிஞ்சிடுச்சு, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது போது எல்லாம் ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், எப்படி எல்லாத்தையும் கூப்பிட்டு போய், எனக்கு என்னோட ஃபேமிலி எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் ஃபஸ்ட்டு படம் காட்டினேன், என்னோட அண்ணனை, பெரியம்மாவை, என்னோட ஃபேமிலியை, இவங்களை, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. இவங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கா, படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்க மாட்டேன், அது அவங்க எப்பவுமே அந்த பார்க்க மாட்டாங்களாம். எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை, எல்லாமே டிசைட்லாம் பண்ணிட்டேன். படம் கிட்ட வர வர நான் ஒவ்வொருத்தருக்காக கால் பண்ணி வரணுமா, போகலாமா, வேணாமா, அந்த மாதிரி பயத்தில் இருக்கேன். ஏன்னா என்ன நம்ம பண்ணியிருக்கோம், எப்படி அது வந்திருக்க போகுது, கரெக்டாக இருக்குமா அப்படின்லாம் ரொம்ப பயமா இருக்கு இப்ப கிட்ட வர வர. ஓகே, எனக்கு இதே பயம், அதுக்காக நான் பார்க்கறது. எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் வந்து தைரியத்தை சொல்லணும். சேரிட்டி பத்தி நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா, உண்மையா சொல்றேன், நான் சோசியல் மீடியாலையும் சரி அண்ட் அஜித் சார் கூட இருக்கிறவங்களாம் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட பார்த்து வியந்த ஒரு விஷயம், நான் வந்துட்டு பர்சனலி என்ன அப்படியும் பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் வந்துட்டு செய்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ப்ரொமோஷனாக வந்துட்டு செய்யவே மாட்டார், அது தேவையும் இல்லை, நான் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அது இன்ன வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, எப்படி போயிட்டுருக்குன்றது இல்லை அவர் அதெல்லாம். இப்போ நீங்கள் கேட்டனால நான் இதை சொல்லணுமான்னு கூட தெரில, இதை ஒரு வேளை அவர் பார்த்துட்டு ஏன் இதை சொன்னேன் அப்படின்னு கேட்பாரான்னு கூட எனக்கு தெரில. அவர் ஒரு வீர மூவியில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார்ல, நம்ம கூட இருக்கவங்கள நம்மளை பார்த்துக்கிட்டா மேலே இருக்கலாம் நம்மளை உண்மையாலுமே அவர் அப்படிதாங்க இருக்கார். உண்மையாலுமே அவர் என்ன சொல்கிறது, அவருக்கு அந்த ஹெல்பிங் மைண்டுங்கிறதெல்லாம் எப்படின்னே சொல்ல, அவர் நிறைய ஸ்டோரி சொன்னார் எங்ககிட்ட, எனக்கு தெரில அவர் மாதிரி ஒரு ஒருத்தர். எங்களுக்கே வந்து உங்கள் பிரச்சனை என்ன, உங்களுக்கு என்ன இது, ஐ எம் ஹியர் ஆல்வேஸ், அந்த ஒரு வார்த்தை நான் சும்மா சொல்றது இல்லைம்மா, எது இருந்தாலும். இன்ஃபேக்ட் அதெல்லாம் ஷார்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது அவர் சொல்லுவார், கேமரா அடுத்த ஆங்கிளுக்கு சேஞ்ச் பண்ணும்போது அவர் ஃப்ரண்ட்ல ஒரு போட்ல இருக்காரு, நாங்கள் பேக்ல ஒரு போட்ல இருக்கோம், எனக்கும் பின்னாடி இவங்க இருக்காங்க, கூப்பிட்டு அதை சொல்றாரு, என்னனாலும் நீங்க எனக்கு கால் பண்ணலாம் எப்போனாலும். I'm just not saying for a word, you can trust me. I'm like, சார் நீங்க இந்த வார்த்தை சொல்ல தேவையே இல்லை, ஹூ ஆர் யூ, லைக் அந்த ஒரு டைம் எடுத்து சார் சொல்றதே கிரேட். இம்பார்ட்டன்ட்டான மேட்டர் என்னன்னா, இவங்களோட ஸ்டோரி எல்லாம் அவருக்கு எதுவும் தெரியாது, என்னோட ஸ்டோரி எதுவும் அவருக்கு தெரியாது. He's seeing new people and அந்த ஸ்பாட்ல தான். நான் சில, டு பீ வெரி ஃப்ராங்க், நான் சில யூடியூப் சேனல்ஸோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், அமீர் அவரோட ஸ்டோரி எல்லாம் சொன்னனால, அந்த கதையை சொன்னனால அவர் மன இறங்கி இதை கொடுக்குறார், அப்படியெல்லாம் அந்த சீன்லாம் நடக்கவே இல்லைங்க. அவர் வந்து
எங்களை எப்படி பார்த்தாரோ பார்த்துட்டு அவர் அந்த வார்த்தையை அவர் வாயிலேருந்து சொல்கிறாரு. ஸோ சார், யார் இருந்தாலும் என்ன, இவங்களுக்கு ஓகே ஹெல்ப் பண்ணலாம், இவங்களுக்கு தேவை, இது கண்டிப்பாக யோசிச்சு கண்டிப்பாக பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் அபவுட் நோயிங் அபவுட் யுவர் பேக்ரவுண்ட் எவ்ரி திங். Whoever it is, he will help for sure. இதெல்லாம் end of the day. இந்த டே ஸ்டார்டிங்ல எல்லாம் ஒண்ணு நடந்துச்சுல, அதெல்லாம் ட்ரீம் தான் உண்மையிலேயே. சொல்லுங்க எனக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு 4:00 மார்னிங் ஷூட்டுக்கு ரெடி ஆகி வந்தாச்சு. மார்னிங் 4:00 எல்லாரும் நின்றுட்டு இருக்கோம், நல்லா இருட்டா இருக்குல்ல அந்த டைம். ஆக்சுவலி நாங்கள் கடலுக்குள்ள போகணும் ஷூட்டுக்கு, நடு கடலுக்குள்ள போகணும். இது எங்க? இங்க இல்ல இல்ல, பேங்காக். எங்களோட போர்ஷன்ஸ் ஃபுல்லா பேங்காக் தான். ஓகே, அந்த கடலுக்குள்ள போகணும். நாங்கெல்லாம் வந்து நின்றுட்டு இருக்கோம், எனக்கு செம்ம பயம். இவங்க கிட்ட ஒரு 1000 டைம் சொல்லிட்டேன், எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. ரொம்ப ஃபர்ஸ்ட் டே இங்க நான் நடிக்க போறேன், கேமரா எனக்கே இருக்கு, நானே பயம் காபி காவே வந்து. இதுல வேற ஹெச் வினோத் சார், நான் எப்படி சொல்றது, என்னோட எய்ம் நான் டைரக்டர் ஆகணுங்கிறதுல இருக்கு. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம்ல சில பேர், அதுல ஒருத்தர் வந்து ஹெச் வினோத் சார். அவரோட அந்த அனிமேஷன் பார்ட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அதுக்கு ஃபேன். இதுல சதுரங்க வேட்டையில் ஆகட்டும், தீரன்ல ஆகட்டும், அந்த அனிமேஷனுக்குன்னு ஒரு சின்ன பார்ட் வச்சிருப்பார்ல, அதுக்கு நான் ஃபேன். ஒரு புது விஷயத்த அவர் சொல்லி கொடுத்துட்டு போன மாதிரி இருந்தது. அவர் இருக்காரு, நீரவ் சார் இருக்காரு, இவங்கெல்லாம் இருக்கு. அதுக்கு மேலே மஞ்சு வாரியர் மேம், நான் சென்னையிலேருந்து கிளம்பும் போதுலேருந்து இவங்ககிட்ட ஒரு டைலாக் சொல்லிருக்கேன், ஆ மஞ்சு வாரியர் மேம்மை பார்க்க போகிறேன்னா. அது நான் ஃபேன் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து, அவங்களோட ஆக்டிங்க்கு மஞ்சு வாரியர் மேம். இப்போ என்ன நடக்கும், நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பெரிய ஒரு ஸ்டார் இருக்காங்கன்னா, நம்ம தான் கிட்ட போய் ஹாய் சார் அப்படின்லாம், அதெல்லாம் பயமாக இருக்கும். நாங்கள் அப்படியே நின்றுட்டு இருந்தோம், அவர் வந்தார் எங்ககிட்ட, ஹாய் மஜித் குமார் அப்படின்னு சொல்லி கை கொடுத்தாரு. திருப்பி அமீர், பாவனி, சிபி அப்படின்னதுமே பாவனி ஸ்பெல்லிங் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, அமீர் AMIR அப்படின்லாம் கேக்குறாரு. எல்லாத்தையும் நாங்க சொல்றோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்களோட சின்ன விஷயத்தை கூட அவர் மறக்கல, எதுவுமே மறக்கல அவரு, அவ்வளோ ஞாபகமா. அதே சொல்றல, லைக் பெரிய ஆக்டரை பார்க்கும்போது ஒரு செட்டுக்கு போய் ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, எங்கே எங்கே எங்கே. பட் சார் பார்க்கும்போது அன்றைக்கி அந்த ஃபீலிங் லைக் எங்கே எங்கேன்னு தேடுறதுக்குள்ளே சார் அப்படி ரொம்ப செகண்ட்ஸில் அந்த இது முடிஞ்சு போச்சு. அண்ட் ஹீ மேட் அஸ் ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள், எங்களுக்கு எங்கேயோ அந்த ஃபீலிங் வரல. இப்போ அஜித் சார் கூட நம்ம பேசணுமா அது கிள்ளி கிள்ளி பார்த்து. ஆமாம், அப்படிதான் கேட்டுக்கிட்டேன். அதுக்கு அடுத்த சீன் என்னென்னா, ஹாய் சொல்லியாச்சு அவர், ஓகே அவர் நிறையா பேசினார். அதுக்கப்புறம் ஓகே நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்படி போயிட்டாரு. போனதும் போட்டில் ட்ராவல் ஆகணும் இல்லையா, என்ன எப்படி நடக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. நாங்கள் உள்ளே நடுக்கடல் போகிறதுக்கு ஒரு 3 hours ஆகும் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு. அந்த 3 hours நான், பாவனி, சிபி, மஞ்சுமா சார், நீரவ் சார் மட்டும் ஒரு போட்டில் இருக்கும். அப்போ நான் வந்து இப்படி உட்காந்துட்ருக்கேன், இப்படிதான் உட்காந்துட்ருந்தேன் நான், இப்படி தான் உட்காந்துட்ருந்தேன். அப்படி தூக்கி தூக்கி போடுது போட், நான் இப்படி பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கேன். நல்லா உட்காருங்க அப்படின்னு சொன்னார், நான் உட்காருறேன். எல்லாருமே அவர் வர வரவும் நாங்கள் பேசவே மாட்டேங்கிறோம், அப்படியே பம்பிட்டே உட்காந்து கொஞ்சம் நேரம் அமீரா வந்து சார் பக்கத்தில் உட்காருங்க அப்படின்னு உட்காரு. நான் இப்படியே தான் இருந்தேன், இந்த பக்கம் திரும்பவே இல்லை, இப்படியே தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் டே இல்லை அப்படிதான் இருக்கும், போகும்போது இப்படி இருக்க மாட்டேங்கன்னு சொன்னார். ஆனால் நாங்கள் போகும்போது அவர் சொன்ன மாதிரி அப்படி இருக்கல, சீரியஸ்லி இல்லை. ஓகே, அந்த ஷார்ட் முடிச்சு அன்னைக்கு ஈவினிங் நாங்கள் அவர் கூட ரிட்டர்ன் ஆகும்போது நாங்கள் எப்படி பயந்து பயந்து அவர்கிட்ட இருந்தோமோ அவர் அப்படி வச்சுக்கல, எங்களை ஃபுல்லாக கம்ஃபர்ட் ஆக்கி. ஆஃப் ஸ்க்ரீன் இருக்கிற அஜித் சாருக்கும் ஆன் ஸ்க்ரீனில் வந்துட்டு அவர் என்ன மாதிரி இன்புட்ஸ் கொடுத்தாரு, ஹெல்ப் பண்ணாரா, இந்த டைலாக் நீங்கள் வந்துட்டு இது பண்ணுங்கள் ஏதாச்சும் அந்த மாதிரி இருந்தது? அவர் வந்து நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொன்னதே கிடையாது. நான் பண்ணுறது அதில் எங்கள் மிஸ்டேக் இருந்தால் கூட ஹில் பி லைக், நானே ஆக்சுவலி சொல்லாமோ இல்லையோ தெரியாது, நான் டான்ஸ்க்கு ரொம்ப பயந்துடுவேன். நானே டேக் எடுக்கும்போது சாரே வாண்டெட்லி வந்து இன்னொரு தப்பு பண்ணிட்டு, யூ காட் யர் டைம் ரைட், இன்னொரு அதாவது நம்ம தப்பு பண்ணுறோம், சரி ஓகே அவர் தப்பு பண்ணுறாரு, நம்மளுக்காக அவர் தப்பு பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறதுலாம் அவர் அப்படி தான் அந்த டெக்ஸ்ட்லாம் போச்சு. உங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே வந்துட்டு தெரியும். என்ன அப்படியே பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் தி ஸ்க்ராச் இல்லையா, ஒரு சாதாரண ஒரு பையன், அந்த பையன் வந்துட்டு ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்துட்டு கலகுறான், அதே பையன் வந்துட்டு ஒரு சூப்பராக வந்துட்டு இன்னொரு ரியாலிட்டி ஷோவில் வந்துட்டு பயங்கரமாக ஃபேமஸ் ஆகுறாங்க.
அவங்களுக்கு வந்துட்டு ஒரு காதல் கதையை ஒன்று உருவாகுது. அங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்துட்டு இப்போது துணிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில், அதுவும் அஜித் சாரோட மூவியில் வந்துட்டு கிடைக்கும் போது அது செம்ம க்ரோத்து. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அது வந்துட்டு ஹோல்டப் பண்ணிக்கணும் கரெக்டாக. ஸோ இந்த கிக்கு எப்படி இருக்குது? எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன ஹேபிட் இருந்துச்சு ப்ரோ. என்னென்னா, ஃபஸ்ட்டெல்லாம் பேப்பர் கட்டிங்ஸ்லலாம் படம் வரும், எந்த படம் எந்த தேட்டரில் ஓடுது அப்படின்னு சொல்லி. நான் கோயம்புத்தூர் ஊட்டியில் இருப்பேன் இல்லையா, ஸோ கோயம்புத்தூரில் எந்த தேட்டரில் எனக்கு தெரியும், அங்கே போஸ்டர்ஸ்லாம் ஒட்டியிருப்பான். அது நமக்கு ஒரு, அது வந்து ஒரு அடிக்டாகவே நான் இருந்தேன். உட்காந்து சர்ச் பண்ணுவேன், இந்த இடத்துல இது வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. நான் மூவிஸ்க்கு வருவேன், நான் ஆக்ட் பண்ணுவேன், கொரியோகிராஃபர் ஆவேன்னெலாம் எனக்கு சீரியஸாக தெரியாது. பட் என்னன்னே தெரில, அந்த படங்களுக்குள்ளே எனக்கு ரொம்ப கனெக்ஷன். சின்ன வயசுலேருந்து நிறையா படம் பார்க்குறது, எந்த படத்தில் எந்த தேட்டரில் ஓடுது, யார் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் கோரியோகிராஃபர் ஆனேன்னா, எந்த படத்துக்கு எந்த கோரியோகிராஃபர் கோரியோகிராஃப் பண்ணுறாருன்னு ஃபஸ்ட்டு போய் டான்ஸ் மாஸ்டரோட பேர் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்போ நம்ம பேர் வரும், எப்போ நம்ம பேர் வரும் அப்படின்லாம். அதுக்கப்புறம் என்னோடய பேர் எல்லாம் வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் இப்போது நடிக்கிறோம் அப்படின்றபோது அதுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, எவ்வளோ சொல்கிறது ஹாப்பினே எனக்கு தெரில. அதுவும் அஜித் சார் படம், ஜெய்சினோ சார் டைரக்ஷனில், நீரவ் சார் கேமராமேனாக இருந்து. நான் எந்த ஷோவில் நான் ஃபஸ்ட்டாக வந்தனோ அந்த ஷோவில் ஜட்ஜாக இருந்தவர் தான் கல்யாண் மாஸ்டர். அவரோட கொரியோகிராஃபியில் தான் நான் ஆடினேன் அந்த சாங். அது ஸோ இது எல்லாமே சேர்ந்து பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மாணவர்களின் சாதனையை போற்றும் எஸ்என்எஸ் கல்விக் குழுமங்கள், கோவை. விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜிபி மரைன் கிங்டம், சென்னை.